35 சங்கீதம் 27 வசனம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்லக்கடவர்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிப்பது தேவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாம் கடன்களை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவதும் பற்றாக்குறையோடு வாழ்வதும் தேவனுக்கு சந்தோஷத்தை தருவதில்லை. பிள்ளைகள் பிச்சை எடுப்பதை பார்த்து எந்த தகப்பனும் பரவசப்படுவதில்லை. அநேகர் பணப்பிரச்சனையில் போராடுவதற்கு காரணம், ஆண்டவர் எதையும் லகுவாக கொடுத்து விடுவதில்லை, இழுத்து பிடித்துதான் தருவார் என்பது போன்ற கருத்துக்களை தங்கள் ஆழ் மனதில் வைத்துள்ளதுதான். பிரியமானவர்களே, வாழ்க்கை கடினமானது என்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாமேதான் வாழ்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் மூழ்கி கிடக்கிறார்கள். கஷ்டங்களுக்கு நடுவில், சூழ்நிலைகளுக்கு மத்தியில் குறைகளோடு போராடிதான் வாழ்ந்தாக வேண்டும் என்று பேசுவார்கள். ஆனால் வாழ வைக்கும் தெய்வம் ஒருவர் இருக்கிறார். அவர் திரளானவைகளை உடையவர், நமக்கு உதவி செய்ய காத்திருப்பவர் என்ற எண்ணத்தை உடையவர்கள் தேவனாலே தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறவர்கள். தேவன் அவர்கள் வாழ்க்கையை நடத்த விட்டு கொடுக்கிறவர்கள். பூமியில் உள்ள தங்கம் மற்றும் விலை உயர்ந்த கற்களை யார் உண்டாக்கினது? தேவன்தான் உண்டாக்கினார் என்றால் அவர் யாருக்காக உண்டாக்கினார்? அவைகளை அனுபவிக்கும் உரிமை யாருடையது? அவருடைய பிள்ளைகளுக்கா, அல்லது அவரை மறுதளிப்பவர்களுக்கா, விசுவாசிகளுக்கா அல்லது அவிசுவாசிகளுக்கா? உங்களுடைய சொத்தை உங்கள் பிள்ளைகள் அனுபவிப்பதுதானே உங்கள் விருப்பம். வேறொருவனுடைய பிள்ளை உங்கள் பிள்ளைக்குரிய சொத்தை அபகரித்து செல்லும்போது நீங்கள் உங்கள் பிள்ளையிடம் அது உன்னுடையது என்று சொல்லுவீர்களா, அல்லது நீ அதற்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது என்று சொல்லுவீர்களா? யோசித்து பாருங்கள். அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டபடியால் நாம் அவருடைய பிள்ளைகளாகிவிட்டோம் பிரியமானவர்களே. ஆகவே அவருடையதெல்லாம் நம்முடையதே. தேவன் நம் பட்சத்தில் என்று விசுவாசிக்கிறவர்கள் எதை தொட்டாலும் அது செழிக்கிறது. தேவன் நம்மோடு என்று நம்புகிறவர்கள் தோற்பதில்லை. தரித்திர சிந்தை உள்ளவர்கள் எதிர்நீச்சலில் போராடும் ஒரு மனிதனைப் போல உணர்கிறார்கள். ஆனால் தேவனை எல்சடாயாக பார்க்க கற்றுக்கொண்டவர்கள் செழிப்பின் சிந்தையுடையவர்கள். தேவ தயவு என்னும் நதியில் மிதந்து செல்வது போல ஆனந்தமடைகிறார்கள். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு என்று நம்புகிறவர்கள் ஒருபோதும் தோற்றுப்போவதில்லை. ஆம் பிரியமானவர்களே, யோசேப்பை பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தியாயிருந்தான். அவன் எதை செய்தாலும் வைத்தது. அவன் எங்கு சென்றாலும் அவன் உயர்ந்திருந்தான். பிரியமானவர்களே, தேவன் நினைத்த நாளிலே அவனை தேசத்துக்கு அதிபதியாக மாற்றி, வெள்ளி உடைமையும் பொன்னுடையுமாக அதிகாரங்கள் மற்றும் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய உயர்ந்த இடத்திலே தேவன் அவனை அமரச் செய்தார். இதுதான் தேவனுடைய விருப்பம். தன் பிள்ளைகளை எந்த சூழ்நிலையிலும் வேதனைப்படுத்துவதோ, இல்லை என்று சொன்னால் அவமானப்படுவதை பார்த்து கொண்டிருப்பதோ, அவன் தரித்திரனாகி போவதை கண்டு ரசிக்கிற தேவனோ நம்முடைய தேவன் அல்ல. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். இடங்கொள்ளாது மட்டும் நிரப்புகிறவர், வானத்தின் பலகணிகளை திறக்கிறவர். இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் இந்த நாளிலே அவர் ஆசீர்வாதங்களை கட்டவிழ்ப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறவர், உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிற தேவன் நீங்கள் சுவாமி. அமராஜா, உமை நேசிக்கிற, உமை நம்புகிற, உமக்கென்று வேலை செய்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தை மட்டுமல்ல, இங்கே இயேசுவே நாங்கள் பார்க்கிறோம், எல்லாவற்றிலும் நாங்கள் செழித்திருக்க, நாங்கள் ஆரோக்கியத்தை மட்டுமல்ல செழிப்பையும் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்கிறீர். அமராஜா, மகத்துவம் உள்ள தெய்வமே, உம்முடைய கரம் வல்லமை உள்ளதுப்பா, உம்முடைய கரம் ஆசீர்வதிக்க துடிக்கிறது சுவாமி. அமராஜா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம். உம்முடைய பிள்ளைகளை நீர் செழிப்பாக்குகிறீர். அமராஜா, இயேசுவே
பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் செல்வத்தை கொடுக்க விரும்புகிறவர் அப்பா. படைக்கப்பட்ட எல்லாம் இந்த மனிதனுக்காக நீர் படைத்தீர், அவன் அனுபவிக்க வேண்டும் என்று நீர் படைத்தீர் சுவாமி. இந்த காலை வேளையிலும் அப்பா, பொருளாதார நெருக்கத்தில் பிரச்சனையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். பொருளாதார தடைகள் மாறட்டும், நெருக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அமராஜா, சத்ருவானவன் விதைத்திருக்கிற இயேசுவை தரித்திர எண்ணங்கள் எல்லாம் மாறட்டும். அமராஜா, தரித்திர பிரசங்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. என் தேவன் ஐஸ்வர்யத்தின் தேவன், வெள்ளியும் பொன்னும் என் தேவனுடையது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே, நீர் உம்முடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாக மாற வேண்டும் என்பதற்காக நீர் சிலுவையில் தரித்திரரானீரப்பா. அம்மாராஜா, அந்த வார்த்தையின்படி இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. தேவைகள் சந்திக்கப்படுவதாகப்பா. அம்மாராஜா, குறைவுகள் எல்லாம் நிறைவாக மாறட்டும். வெறுமையான பாத்திரத்தை நிரப்பி கொடுக்கிற என் தேவனப்பா. அம்மாராஜா, எந்த ஒரு பாத்திரத்தையும் நீர் வெறுமையாய் வைப்பதில்லை, அவைகளை நீர் நிரப்பி அது வழியும் அளவுக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். எஸ்டடி, நீர் எதை ஆசீர்வதித்தாலும் அது நிரம்பி வழிகிற அனுபவமாக இருக்கும். இந்த காலை வேளையிலும் அப்பா, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற உம்மை நம்புகிற உம்முடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இயேசுவே ராஜா, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகட்டும், ஐஸ்வர்யம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும் அப்பா. அமராஜா, எல்லா துறைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கும் சத்ருவின் தந்திரங்களுக்கும் மந்திரங்களுக்கும் மாந்திரிக கட்டுகளுக்கும் நீர் உம்முடைய பிள்ளைகளை விலக்கி பாதுகாக்கும்படியாக இந்த காலை வேளையிலும் நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் அப்பா. அமராஜா, இயேசுவே, நீர் விரும்புகிற நீர் கொடுக்க நினைப்பதை ஒருவராலும் தடுக்க முடியாதுப்பா. அமராஜா, நீர் தடுப்பதை ஒருவராலும் கொடுக்கவும் முடியாது. எஸ்டடி, ஆனால் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்க விரும்புகிற தேவனாயிருக்கிறீரப்பா. ஆகவே தான் தன் மடியில் இருந்த ஒரே பேரான குமாரனையே நீர் எங்களுக்காக கொடுத்தீரப்பா. எஸ்டடி, தன் குமாரனையே அவர் கொடுப்பார் என்று சொன்னால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இயேசுவே, தேவனுடைய ராஜ்யத்தின் வல்லமை இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அது செயல்படுவதாக சுவாமி. பிசாசின் கிரியைகளும் தந்திரங்களும் முறையடிக்கப்படட்டும் அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் செழிப்பாக இயேசுவே தன்னுடைய வேலைகளில் வெற்றியை பெற, அமராஜா, சோர்வின் ஆவிகளும் எரிச்சலின் ஆவிகளும் கோபத்தின் ஆவிகளும் மந்த இருதயங்களும் மாறி போகட்டும் அப்பா. இயேசுவே, பயத்தோடு இருக்கிற பிள்ளைகள் விடுதலையாக்கப்படுவார்களாக. எஸ்டடி, என்னால் முடியாது, அவ்வளவுதான், என் தொழில் முடிந்து போயிற்று, இதற்கு மேல் என்னால் வாழ முடியாது, என் கைகளில் காசு இல்லை, பணம் இல்லை, நான் என்ன செய்யட்டும், ஒருவேளை என் வாழ்க்கை தரித்திரமோ என்று பிள்ளைகள் நினைத்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரே, ஐஸ்வர்யத்தின் தேவனே, செல்வ செழிப்புள்ள என் தேவனே, உம்முடைய பிள்ளைகளை நீர் உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்க விரும்புகிறவரப்பா. அமராஜா, உம்மை உயர்த்துகிற, உம்மை துதித்து பாடுகிற, உம்முடைய நாமத்தை சொல்லுகிற, உம்மையே நம்பி நிற்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு அளவில்லாத உம்முடைய கிருபையும் சமாதானமும் உம்முடைய ஐஸ்வர்யமும் சந்தோஷமும் நிறைவும் இந்த காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபையில்லாம வாழ தெரியாதையா. எலோஹீம், 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 யாவே. Yeshua, Yahweh, hey. Yeshua, Yeshua, Yahweh, Yeshua, Yahweh, Elohim, Safiya, Safariya. Yahweh, Yahweh.
Yeshua. 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 Mesavire Ambrahirasas. Likatamita Vriridas. Lenas. Knaparadas. Breta Frikanita. Lashakotarada. Breto Kumbraninata. Shalifra. Misinia. Breta V. Keradida. Anto Shantamina. Breko Frakadiga. Adias Sakadada. Masatayada. Veliada. Veliada. Keniada. Evrato Shadiada. Ayakadia Kodashas. Lakato Sayada. Freyla Sakayada. Yakato Sakayada. Fahila Sahida. Rabayada. Yakosamalida. Freyla. பிரியமானவர்களே, இந்த வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.